ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் கேட்க போகிறோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ஒரு சாதாரணமான பள்ளியில் படிச்சுட்டு வந்தார். அவங்க அம்மா தினக்கூலியாக 1 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு சத்துணவு கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலை வருமானம் பத்தாமல் அவங்க வீட்லேயே இட்லி சுட்டு வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் இந்த பையன் தினமும் அவங்க அம்மாவுக்கு உதவியாக இட்லியை கொண்டு போய் எல்லார் வீட்லேயும் கொடுத்துட்டு அதை விற்று காசாக்கி கொண்டு வருவார். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் போவார். அவர் ஒரு சாதாரண மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் படித்தார். அங்கே வந்து அவருக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்கல. எல்லாருமே அவரை ரொம்ப தாழ்மையாக தான் பார்த்தாங்க. தினசரி சாப்பாடுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் தான் அவரோட குடும்பம். அவங்க அம்மா தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட தன்னோட மகனுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு பானையிலிருந்து தண்ணியை மட்டும் மொண்டு குடித்து வயிற்றை நிரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 5 வயசு சிறுவனான அவர் அம்மாவுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு, அதனால்தான் சாப்பாடை விட தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்க, நான் மட்டும் படித்து பெரிய ஆளாக ஆனேன்னா அம்மாவுக்கு நிறைய தண்ணி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே நினச்சிக்கிட்டாராம் அவர். அப்புறம் கொஞ்சம் பெரிய வகுப்புக்கு போகும்போது அவர் தினம் கொண்டு வர சாப்பாடு நல்லா இருக்குமா கெட்டு போயிடுச்சான்னு தெரியாமையே தன்னோட மூக்கு கிட்ட வச்சு அதை மோந்து பார்த்து நல்லா இருந்தால் மட்டுமே திறந்து சாப்பிடுவாராம், இல்லைன்னா அன்னைக்கு மதியம் சாப்பாடு சாப்பிடாமையே பட்னியாகவே பல நாள் இருந்திருக்காராம். இப்படி இருந்துக்கிட்டு இருந்த அவர் ஒரு நாள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி 2 பாடத்தில் முதல் மதிப்பெண்ணும் வாங்கியிருக்காரு. அப்போ வாத்தியார் அவரோட பேரை வந்து அறிவித்தப்போ வகுப்பில் இருந்த மாணவர்கள் எல்லாரும் இவரை திரும்பி பார்த்துருக்காங்க. அன்னைக்கு தான் அவருக்கு தோணிருக்கு, இந்த உலகமே திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நம்ம நல்லா படித்தா போதும் போல் இருக்கு, நம்மளோட உடையோ நம்மள்ட்ட இருக்க வசதியோ ஆடம்பரமோ எதுவுமே முக்கியம் இல்லை, நம்ம நல்லா படித்தாலே நம்மளோட படிப்பு நம்மளை எல்லாருக்கும் சுட்டி காட்டும், நம்மளை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு அன்னைக்கு அவர் உணர்ந்தார். அதனால் நல்லா படிக்க ஆரம்பித்தார். குடும்ப வறுமை காரணமாக சரியான சாப்பாடு இல்லாமல் அவர் 12வது வகுப்பு படிக்கும்போது உடல் ரொம்ப பலவீனமாக ஆச்சு. அதனால் அவர் படிப்பை மட்டும் என்றைக்கும் நிறுத்திடக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். அதனால் அவர் அவங்க அம்மா கிட்ட, என்னால் இனி இட்லி வியாபாரத்துக்கு போக முடியாது, அவர் உடம்பில் இருக்க ஆற்றல் மொத்தமும் படிப்புக்காக மட்டுமே உபயோகப்படணும்னு அவர் முடிவு பண்ணார். அதனால் இட்லி வியாபாரத்துக்கு போகிறதையும் நிறுத்தினார். எல்லார்கிட்டேயும் பேசுனா உடம்புல இருக்க சக்தி குறைஞ்சிரும்னு சொல்லி பேசுறத கூட தவிர்த்துட்டார். இப்படி படிப்புலேயே முழு கவனமாக இருந்த அந்த சிறுவனுக்கு உடல் ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால மற்ற பிள்ளைங்க மாதிரி ரொம்ப நேரம் கண் முழித்து படிக்க முடியாமல் இருந்தது. அதனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? படுக்கிறதுக்கு பாய் தலகாணியும் போத்திக்க போர்வையும் இருக்கிறதுனால தானே சுகமாக தூக்கம் வருது, இனி அது எதுவுமே இல்லாமல் ஓலை குடிசையில் கடும் குளிரில் கட்டாந்தரையில் தூங்கினா தானாக முழிப்பு வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னையிலேருந்து கட்டாந்தரையிலேயே தூங்க ஆரம்பித்தார். 12:01 ஆகும்போது நல்ல குளிர் எடுக்கும்போது தானாக அவருக்கு தூக்கத்திலிருந்து முழிப்பு வர ஆரம்பிச்சது. விடிய விடிய நல்ல கவனத்தோடு படித்து நிறைய மதிப்பெண்கள் எடுத்து அவர் பள்ளி வாழ்க்கையை முடித்தார். அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு பிட்ஸ்பிலானியில் ஜாயின் பண்ணார். ஒரு சாதாரண பள்ளியில் படித்த அவரால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈடு கொடுத்து இங்கிலீஷில் பேச முடியலை. இது அவரை ரொம்ப ஓரங்கட்டின மாதிரி இருந்தது. ரொம்ப தனிமையில் இருந்து யோசிக்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சா, அட்லீஸ்ட் நமக்கு பேசுறதுக்கு நாக்காவது கடவுள் கொடுத்துருக்காரே, நாக்கும் இல்லைன்னா மொழியே இல்லாமல் போயிருக்கும், அத்தனை எழுத்துக்கள் இருக்க தமிழ்மொழியே நான் பேசும்போது 26 எழுத்துக்கள் கொண்ட ஆங்கிலம் எனக்கு வராதா என்ன அப்படின்னு
முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு ஆங்கிலத்தை வர வச்சார். அதுக்கப்புறம் பிட்ஸ் பிலானியில் நல்லபடியாக அவர் படித்து முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக ஐஏஎம் போய் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் படித்து முடித்தார். ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அவர் இன்றைக்கி ஒரு பெரிய சமூக சேவகராகவும் ஒரு பெரிய தொழிலதிபராகவும் ஒரு பெரிய அரசியல்வாதியாகவும் இருக்கார். இன்றைக்கி இருக்க பல செல்வந்தர்களில் அவரும் ஒருத்தர். இன்றைக்கி அவர் ஃபுட்கிங் அப்படிங்கிற பேரில் உணவு தயாரித்து விநியோகிக்கிற ஒரு நிறுவனத்தையும் துவங்கி அதோட முதன்மை செயல் அதிகாரியாகவும் இருக்கார். அது மட்டுமா, இளம் இந்திய தலைவர், இளைஞர் பிரதிநிதி, இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பல விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. திரு சரத்பாபு ஏழுமலை அவர்தான் இந்த கதையோட நாயகர். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள்னு சொன்னார். மகாகவி பாரதியார் அவரோ கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு வாழ்த்தும் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எந்த உயரத்தை அடையணும் அப்படிங்கிறத நம்ம தான் கனவு காணணும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.